Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஆயக்காரன்புலம் கிராமத்தில் உள்ள நான்காம் சேத்தி நடுசேத்தி எல்லையில் உள்ள வாய்க்காலை தூர்வாராததால் கடலுக்கு செல்ல வேண்டிய மழைநீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து 500 ஏக்கர் நெற்பயிர்கள் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பயனில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிமடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மழை காலத்தில் வர்ற தண்ணிகள் நாலாஞ்சி எல்லைக்குள்ள பூந்து அதனுடைய பாதிப்பாக நடுச்சேத்தியில் உடைப்பு ஏற்பட்டு பெரிய ஒரு 500 ஏக்கர் அளவுக்கு பாதிச்சிருக்குது. அதனால் இது அரசு கவனத்து கொண்டு வரணும். ரெண்டாவது, நேரடியாக இதுவரை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல. நானும் ஏற்கனவே காலையில் வந்து கலெக்டருக்கு அடிச்சிருக்கேன். கலெக்டர் பி எடுத்து என்கிட்ட சொன்னார், ஆடியோ வர்றாரு டிஆர்ஓ வர்றாங்க அப்படின்னு சொன்னாப்புல. தாசில்தார்கிட்ட பேசினா தாசில்தார் கச்சி போட்டு அனுப்புங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பிஓட்டையும் காலைல பேசிட்டேன், பிரசிடண்ட்ட பேசிட்டேன், இதுவரை எந்த அதிகாரியும் இந்த ஸ்பாட்டில் வந்து பார்க்கல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் மீது சில்லறை தரவில்லை என பள்ளி மாணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அடுத்த மூங்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பூபேஷ் எனும் 6ஆம் வகுப்பு மாணவன் டியூஷன் முடித்துவிட்டு அரசு பேருந்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது 20 ரூபாய் கொடுத்து 7 ரூபாய் டிக்கெட் வாங்கிய பின் மீதி சில்லறை கேட்டுள்ளார். அதற்கு அரசு பேருந்து நடத்துனர் அநாகரிகமாக பேசி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் பெற்றோரிடம் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். டிக்கெட் வாங்கிவிட்டு மீதி சில்லறை கேட்டால் சிறுவன் என்றும் பார்க்காமல் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டுவதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் பயணமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வி திருவள்ளுவன் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் உயர்படிப்பு மையத்தின் பேராசிரியராகவும் 28 ஆண்டுகளாக கல்வித்துறையில் அனுபவமும் கொண்ட வி திருவள்ளுவன் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தமிழ் பல்கலைக்கழக 13வது துணைவேந்தராக பொறுப்பேற்றிருந்தார். 3 ஆண்டுகள் கொண்ட இவரது பதவிக்காலம் வரும் டிசம்பர் 12ஆம் தேதியோடு நிறைவடைய இருந்த நிலையில் புதனன்று இரவு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 18ஆம் தேதி தமிழ் பல்கலைக்கழக 14வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொண்ட நிலையில் 1 மாதம் கழித்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் பல்கலைக்கழக வரலாற்றில் துணைவேந்தர்கள் யாரும் இப்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.